ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சுவையான லட்டு பண்ண போகிறோம். லட்டு வந்து நார்மலாக பூந்தி ரெடி பண்ணி அப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். இது வந்து கடலைப்பருப்பில் வச்சு லட்டு பண்ண போகிறோம். இதுக்கு எண்ணெய் எதுவுமே தேவையில்லை, 3 ஸ்பூன் நெய் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி கடலைப்பருப்பு எல்லாம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 2 மணி நேரம் நல்லா ஊறிச்சு பாருங்கள், சூப்பராக ஊறிச்சு. இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இந்த லட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், பெர்ஃபெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு ஆயிலெலாம் தேவையே இல்லை, 3 ஸ்பூன் நெய் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் நல்லா தண்ணியெலாம் இருத்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மிக்சி ஜாரில் போட்டு இதை கிரைண்ட் பண்ணிக்கலாம். நம்ம ரொம்ப வடை பதத்துக்கு கிரைண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ரொம்ப சாஃப்டாகவும் கிரைண்ட் பண்ணக்கூடாது, ரவை பதத்துக்கு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். இங்கே பாருங்கள், இந்த ஸ்டேஜில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ நம்ம லட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அடுப்பில் பாத்திரம் வச்சு தேவையளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் மேலே கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மிக்சிங்கை இதில் ஆட் பண்ணிக்கலாம். மிக்சிங்கை ஆட் பண்ணிவிட்டு நம்ம லைட்டாக கிளறிக்கிட்டே இருக்கணும். அது வந்து லைட்டாக உதிரியாக வறந்துட்டிக்கும் கிளறிக்கிட்டே இருக்கணும். நான் கலறதை காமிக்க முடியலை என்னால், என்னை ஒரு கையில் ஃபோன் வச்சுட்டு மறு கையில் கலறி இருக்கும்போது என்னால் காமிக்க முடியல. ஆனால் நான் நல்லா கலட்டி காமிக்கிறேன் பாருங்கள். ஓரளவுக்கு லைட்டாக உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். இனிமே இன்னும் கொஞ்சம் நல்லா கிளறிக்கலாம். இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்குன்னு எதுவும் நினைக்க வேணாம். நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு மறுபடியும் மிக்சி ஜாரில் போட்டு தான் நல்லா குறை குறைன்னு அரைச்சிக்க போகிறோம். மறுபடியும் குறை குறைன்னு அரைச்சிக்க போகிறோம், நல்லா ப்ராப்ளம் இல்லை. பாருங்கள், நல்லா வாசமாக இருக்குது. அந்த நெய்யில் அந்த கடலை பருப்பை நல்லா வதக்குறப்ப அவ்வளோ வாசமாக இருக்குது பாருங்கள். எந்த அளவுக்கு நல்லா உறுதி உதிரியாக வந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் லைட்டாக ஆற விட்டுட்டு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம பவுடராக அரைச்சிக்கலாம் குறை குறைன்னு. நான் வந்து இன்றைக்கி இந்த கப்பில் 1 கப் கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன், அதே கப்பில் 1/4 கப் அளவு சுகர் எடுத்துக்கிறேன். இப்போ லட்டுக்கு நம்ம பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம். அடுப்பில் பாத்திரம் வச்சு நம்ம எந்த கப்பில் சுகர் கடலைப்பருப்பு எடுக்கிறோமோ அதே கப்பில் வாட்டர் வந்து 1/4 டம்ளர் எடுத்துக்கலாம். வாட்டர் கொஞ்சம் 1/4 டம்ளர் ஆட் பண்ணி நெக்ஸ்ட் வந்து சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கம்மி பதம் சொல்லுவாங்கள்ல, 1 கம்மி பதம் வந்தால் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். கூட கொஞ்சம் ஃப்ளேவருக்காண்டி 3 ஏலக்காய் தட்டி ஆட் பண்ணியிருக்கேன். ஹை ஃப்ளேம்லாம் வைக்க வேணாம், லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். பாருங்கள், குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதே மாதிரி இருக்கிற எல்லா இதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். சைடு பாகு நல்லா ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள். எல்லாத்தையும் நல்லா க்ரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா சாஃப்டாக இருக்குது. கடலைப்பருப்பு எந்த அளவுக்கு நல்லா ஊறுதோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் லட்டும். ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கனா நல்ல பணமாக இருக்குது. இப்போ கம்பி பதம் ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கரண்டி லைட்டாக எடுத்து இந்த மாதிரி தொட்டு பாருங்கள், 1 கம்பிப்பதம் அந்த மாதிரி ஒரு நூல் மாதிரி வரும், அதான் 1 கம்பிப்பதம் சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் ரெடி ஆகணும்.
நம்மளுக்கு கரெக்டான கம்பி பதம் வந்தால் தான் லட்டு வந்து நல்லா உடையாமல் கரெக்டாக வரும். பாருங்கள், ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சு மிக்சிங் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கிளறிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. பாருங்கள், சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா மணமாக இருக்குது, பார்க்கவே ரொம்ப டெம்டிங்காகவும் இருக்குது. இப்போ ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். நெய்யில் ஃப்ரை பண்ண முந்திரி பருப்பு தான். இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கூட கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பரான உருண்டை பிடிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். நம்மளுக்கு சூப்பராக நல்ல மணமான ருசியான லட்டு மிக்சிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். கை பொறுக்கிற சூட்லேயே உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஆயில் ஆட் பண்ணலாட்டியும் கூட இந்த நெய்யோட கன்சிஸ்டன்சி ரொம்ப நல்லாயிருக்கு. பாருங்கள், நல்லா ஈரப்பதமாக இருக்குது. நெய் ஆட் பண்ணனால நம்மளுக்கு வர வரன்னு எதுவுமே இல்லை. பாருங்கள், பெர்ஃபெக்டான சூப்பரான லட்டு. இது மாதிரி எல்லா லட்டையும் பிடிச்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான சுவையான லட்டு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். லட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கடையில் செய்கிற லட்டு மாதிரியே இருக்குது. அந்தளவுக்கு டேஸ்ட் செம்மையாக இருக்குது. நம்ம நெய்யும் ஆட் பண்ணியிருக்கனால ரொம்ப சாஃப்டாக இருக்குது. வாயில் வச்சுன்னே கரையுது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த வீடியோ எண்டாகுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.